ஸ்ரீகுருபீ நமங்க வெல்கம் டு அவர் ஆன்லைன் கிளாஸ் ஏக்கலகம் டுடே ஐ அம் கோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஒன் ஆஃப் த அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட் ஷார்ட் புட் அத்லெட்டிக்ஸ் ரெண்டு விதமான ஈவெண்ட்ஸ் அத்லெட்டிக்ஸில் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ராக் ஈவெண்ட்ஸ் ட்ராக் ஈவெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ராக் ஈவெண்ட்ஸில் ஸ்டார்ட் ஸ்டார்ட் டிஸ்டன்ஸ் அதாவது ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட் மிடில் ஈவெண்ட் அண்ட் லாங் ஈவெண்ட் வாட் ஆர் திரிண்ட் இவெண்ட் என்னென்ன என்ன இருக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஒன் ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்ப்ரின் ஈவெண்ட் மிடில் ஈவெண்ட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் அண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் லாங் ஈவெண்ட் த்ரீ தௌசண்ட் மீட்டர் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் ரிலே ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ரிலே ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் ரிலே ட்ராக் ஈவெண்ட் அடல்ட்ஸ் ஃபார் விமன் ஹண்ட்ரட் மீட்டர் அடல்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் மென்ஸ் தண்ட்ரட் அண்ட் டென் மீட்டர் அடல்ஸ் இதெல்லாம் ட்ராக் ஈவெண்ட்ஸ் ஃபீல்டு ஈவெண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்டில் ரெண்டு விதமான ஈவெண்ட்ஸ் இருக்குது நம்பர் ஒன் ஜம்ப் ஈவெண்ட் நம்பர் டூ த்ரோ ஈவெண்ட் ஜம்ப் ஈவெண்ட் என்னென்ன ஜம்ப் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னால் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் அண்ட் போல் வால்ட் த்ரோ ஈவெண்ட்ஸ் த்ரோ ஈவெண்ட்ஸ் ஷார்ட் டிஸ்கஸ் ஜாவ்லின் த்ரோ அண்ட் ஆமேத் த்ரோ நாலு விதமான த்ரோ இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த த்ரோ ஈவெண்ட் ஷாட் புட் ஷார்ட் புட் பொசிஷன் ஷார்ட் புட் பொசிஷன் யுவர் பவர் 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 ஐ ரைட் ரைட் த்ரோ பண்ணுவேன் பண்ணுவேன் ஹேண்ட் யூஸ் யூஸ் என்னோட வந்து வந்து லெஃப்ட் ஓகே இருக்கணும் பேக் இருக்கணும் ஷார்ட் வந்து ஃபிங்கர்ஸில் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் நெக்கில் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ரே லெக் பென் பண்ணி உங்களுடைய ஆப்போசிட் ஹேண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணி ஃபார்ம் வந்து டவுனோட டவுன்லோடில் இருக்கணும் ஓகே திஸ் இஸ் பொசிஷன் ஷார்ட் புட் பொசிஷன் தென் ஷார்ட் புட் அவுட் டு ஓல்ட் ஷார்ட் புட் ஷார்ட் புட் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்றது இப்போ நான் சொல்ல போகிறேன் ஷார்ட் புட் ஹோல்ட் இன் யோர் ஃபிங்கர் ஓகேங்களா உள்ளங்கையில் வந்து ஷார்ட் புட் படக்கூடாது எப்படி ஹோல்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஷார்ட் புட் ஹோல்ட் பண்ணி உங்களுடைய ஃபார்ம் வந்து ஷார்ட் புட் வந்து படக்கூடாது இந்த உள்ளங்கையில் வந்து ஷார்ட் புட் வந்து படாமல் ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் உன்னுடைய இன்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தம் ஃபிங்கர் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஷார்ட் புட்டில் அவுட் சைடில் மிடில் ஃபிங்கர் வந்து லிட்டில் ஃபிங்கர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம் திஸ் இஸ் ஷார்ட் புட்டோட பொசிஷன் எப்படி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து இதுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் சரி இந்த பிக்சரை பாருங்கள் ஷார்ட் புட் ஹோல்டிங் அவரோட உள்ளங்கையில் வந்து ஷார்ட் புட் போடவே இல்லை ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ணி நெக்கில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணி ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஃபேஸ் பண்ணியிருக்குது இது ஷார்ட் பிட்டோட பொசிஷன் த்ரோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் த்ரோ இருக்கு புட்டில் நம்பர் ஒன் ஸ்டாண்டிங் த்ரோ நம்பர் டூ கிளைடிங் மெத்தட் நம்பர் த்ரீ ஸ்பின்னிங் மெத்தட் ஓகே ஸ்டாண்டிங் த்ரோ பொசிஷன் ஷார்ட் புட் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் பவர் லெக் ஃப்ரண்டில் இருக்கணும் ஹேண்ட் ஷுட் பி ஆப்போசிட் ஹேண்ட் பி ஃப்ரண்ட் தென் த்ரோ பொசிஷன் ஓகே கொஞ்சம் த்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னுடைய உங்களுடைய பாடி ஸ்ட்ரைட்லி டு ஸ்ட்ராய் தென் வில் பி த்ரோ ஜஸ்ட் ஃபுஷ் த்ரோ அடிக்கக்கூடாது ஷார்ட்டாக புஷ் பண்ணும் ஓகே சி த த்ரோ பொசிஷன் மட்டும் அவர் பாடி ஸ்லைட்லி என்ன பண்ணியிருக்காரு திருப்பி இருக்கார் லைட்டாக திருப்பி த்ரோ பண்ணணும் ஓகேங்களா தென் ஃபாலோ த்ரோ அவருடைய ஹேமோட ஃபாலோ த்ரோ பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் எல்போ ஃபுல்லாக ஸ்ட்ரெட்சாக இருக்கும் ரெஸ்ட் வந்து பால ஷார்ட்டை வந்து புஷ் பண்ணியிருக்கும் ஓகே தென் திஸ் இஸ் கிளைடிங் மெத்தட் ஸ்டாண்டிங் மெத்தட் நம்ம பார்த்தோம் கிளைடிங் கிளைடிங் வந்து அட்வான்ஸ் மெத்தட் ஃபுல்லி டேர்ன் பண்ணி இருக்கணும் ஆப்போசிட் சைடு இந்த சப்போர்ட் நம்ம இந்த சைடு வந்து த்ரோ பண்ண போகிறோம் இதுதான் செக்டர் இருக்கிற ஏரியா அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ரெங்கில் நம்ம திரும்பி நிற்கணும் திரும்பி நிற்கும் போது நம்முடைய ரியர் லெக் பேக்கில் இருக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கும் பவர் லெக் பேக்கில் இருக்கும் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணி நல்லா பென் பண்ணி நிற்கணும் கிளைடிங் மெத்தடுக்கு தென் ஒரே ஒரு ஒன் ஜக் மூமெண்ட் எடுத்து த்ரோ பண்ணணும் பேக்கில் ஒரு ஜர்க் மூமெண்ட்டில் ரைட்டாக ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் வச்சு பால் ஷார்ட்டை த்ரோ பண்ணணும் சி திஸ் பிக்சர் தென் டேர்ன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக டவுன் பண்ணி செகண்ட் பொசிஷன் இது நம்பர் ஒன் பொசிஷன் டேர்ன் பண்ணி லைட்டாக பென் பண்ணியிருந்தால் போதும் நம்பர் டூக்கு வந்து என்ன பண்ணணும் ஃபுல்லாக டவுன் பண்ணணும் நம்பர் த்ரீ ஒன் ஜாக் போர்ஷன் ஒரு ஜாக் போர்ஷன் கொடுத்து ஜஸ்ட் த்ரோ பண்ணணும் சி திஸ் பிக்சர் கிளைடிங் மெத்தடோட போசிஷன்ஸ் ஓகே நம்பர் ஒன் இருக்கணும் நம்பர் டூ ஸ்லைட்லி பேண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் பண்ணிருக்கணும் நம்பர் த்ரீ ஃபோர்க்கு வந்து லெக் லைட்டாக சிங் பண்ணி டேக் ஆஃப் எடுத்து டேர்ன் பண்ணி ஜஸ்ட் த்ரோ பண்ணுறதுக்கு ரெடியாக வராது தென் ஷோ ஷார்ட் அவுட்டரில் அவுட்டில் கொஞ்சம் லைட்டாக ஸ்லைட் பீட் பாடியை திருப்பி ஷார்ட் வெளில எடுத்து த்ரோ பண்ணும் இந்த ஃபாலோ த்ரூ ஆக்ஷன்ஸ் கிளைடிங் மெத்தடோட ஃபாலோ த்ரூ ஆக்ஷன்ஸ் இதுதான் ஓகேங்களா ஷார்ட் புட் செக்டர் ஷார்ட் புட் சர்க்கிள் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ ஃபைவ் மீட்டர் ஓகே திஸ் லைன் டிவைடிங் லைன் செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஒய்டு இந்த சர்க்கிள் வந்து செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து ஒய்டில் இந்த லைன் இருக்கும் இதனோட வித்து ஃபைவ் மில்லி மீட்டர் ஓகே ஸ்டாப் போர்டு ரிங்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டா ஸ்டாப் போர்டு இருக்கும் அது நம்ம த்ரோ பண்ணும்போது அந்த போர்டு மேலே கால் படுது அப்படின்னா நம்ம வந்து அவுட்டர் லைனில் இருக்கிறோம் அப்படின்றத அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த ஸ்டாப் போர்டு வந்து டென் சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கும் ஃபவுல் லைன் ரெண்டு லைன் இருக்கும் அந்த செக்டாரில் ஃபோ உள்ளா இருக்கிறது வந்து ஃபோர் லைன் கிடையாது செக்டார்க்கு கொஞ்சம் ஒட்டுனா மாதிரி வெளியில் ஒரு ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க இந்த க்ரீன் கலர் இது வந்து ஃபோர் லைன் செக்டார் இந்த செக்டாரோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் இங்கேருந்து இந்த செக்டருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் போடுவாங்க இதனுடைய வித்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் டூ மீட்டர் ஓகே திஸ் இஸ் வா சார்ட் புட் ஓகே ஷார்ட்புட் அத்லிக்ஸ் கால்ட் ஒரு முறை வந்து அத்லெட்டிக்ஸ் இவென்ட் குள்ள நம்ம நம்ம த்ரோ த்ரோண்ட்ல போறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நேம் வந்து கால்பர் பண்ணுவாங்க அந்த கால்ஃபர் பண்ணும்போது அந்த கான் ரூமுக்கு நம்ம வித்தின் சிக்ஸ்டி செகண்டில் போய்ட்டு ப்ரெசன்ட் கொடுக்கணும் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் ஐ கோ நம்ம நான் போயிட்டு அங்கே சார் ஐஎல் ப்ரெசன்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு செஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க நம்ம செஸ்ட் நம்பரை அவங்கக்கிட்ட அந்த புக்லேர்டில் என்ட்ரி பண்ணுறதுக்கு நம்ம காமிச்சிட்டு நம்ம பேரை சொல்லிவிட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் காமிச்சிட்டு நம்ம வந்து வார்ம் ரெடி ஆகிடணும் ஸோ அத்லெட்டிக்ஸ் நேம் வந்து ஜட்ஜஸ் கால்ஃபர் பண்ணும்போது சிக்ஸ்டி செகண்ட்ஸுக்குள்ளே நம்ம உள்ளாக இருக்கணும் அவர்கிட்ட ப்ரெசெண்ட் பண்ணிட்டு கொடுக்கணும் ரெண்டாவது நம்மளுக்கு வந்து அத்லெட்டிக்ஸ் அந்த த்ரோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ரிங்கில் போயிட்டு த்ரோ பண்ணி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஈவெண்ட் நடக்கிற ஏன் அப்படின்னு சொன்னால் ஈவெண்ட் போயிட்டு இருக்கிறப்போ நான் ஒரு ஃப்ரீ த்ரோ போனேன் சார் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிறதான ஒரு ஒரு ஃபார்ட்டி நம்பர்ஸ் ஃபா இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த டைம் வேஸ்ட் நாற்பது பேருக்கு அந்த த்ரோ கொடுத்தோம் ஸோ பிஃபோர் யூ வார்ம் அப் மேட்ச் அதை அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ப்ராக்டிக்ஸ் செக்ஷன் அதாவது வந்து அந்த த்ரோயர் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் ரிங்குக்குள்ளே போய் நின்று ஆச்சுன்னா யூ த்ரோ வில் பி கனெக்ட் கவுண்ட் பண்ணி நீ எவ்வளோ போட்டாலும் அதை ஃபர்ஸ்ட் த்ரோவாக அவங்க எடுத்துக்குவாங்க தென் சேதிஷ் ஷார்ட் புட் விமன் விமென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜ் ஷார்ட் புட் வந்து கொடுக்குறாங்க தென் மெயின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சிக்ஸ் டூ செவன் கேஜிக்கு மேலே தான் மெயின்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறது டூ மெத்தட் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்டா ஸ்டாண்டிங் த்ரோ அண்டு கிளைடிங் மெத்தட் லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்பின்னிங் நான் சொன்னேன் ஸோ ஸ்பின்னிங் மெத்தட் நீங்கள் பாருங்கள் இதுதான் ஸ்பின்னிங் மெத்தட் ஷார்ட்புட் வந்து சேம் கிளைடிங் மெத்தடோட சேம் பொசிஷன் தான் விடிக்கணும் போடுறீங்க கான்ஃபிடென்ட்டாக அப்படின்னு சொன்னால் டேர்ன் ஒன் டூ தென் த்ரோ தான் ஸ்பின்னிங் லெஃப்ட் சைடு திரும்பி டூ பொசிஷனில் அந்த கிட்ட வந்து கரெக்டாக த்ரோ போடணும் தோ ஸ்பின்னிங் மெத்தட் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பேக்கில் நிற்கிறாரு தென் டேர்ன் அகெயின் டேர்ன் தென் த்ரோ அண்ட் ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் ஸ்பின்னிங் மெத்தட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் பேக் திரும்பி நிற்கிறாரு அதுக்கடுத்து ஒரு டர்ன் லெஃப்ட் சைடு அகெயின் டேர்ன் லெஃப்ட் சைடு தென் பொசிஷன் வந்த ஒன்று த்ரோ த ஷார்ட் புட் ஓகே சில்ட்ரன் ஆல் ஆஃப் என்ஜாய் த கிளாஸ் ஐ நோ ஐ வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க் யூ